ஆந்திர இலையில் தமிழக மாணவர்கள் தாக்கப்பட்டது தொடர்பாக தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளாா் ஆந்திர மாநிலத்தில் உள்ள சட்டக்கல்லூரிகளில் தமிழக மாணவர்கள் சென்று தேர்வு எழுதிவிட்டு வரும்போது ஆந்திர மாநில எல்லையான வடமலைப்பேட்டை சுங்கச்சாவடியில் கட்டணம் செலுத்தும் ஃபாஸ்டாக் கணக்கு தீர்ந்த போனதால் மகிழ்வுந்தில் வந்த தமிழக மாணவர்களுடன் ஏற்பட்ட தகராறில் காவல்துறையினரின் கண்முன்னே சுங்கச்சாவடி ஊழியர்கள் மற்றும் குண்டர்கள் இரும்பு ராடு உருட்டுக்கட்டை போன்ற ஆயுதங்களால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களை கடுமையாக தாக்கியுள்ளனா் இதில் பாதிக்கப்பட்ட இருபதுக்கும் மேற்பட்டோர் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்றனர் இந்நிலையில் தமிழக மீனவர்கள் மீதான இந்த தாக்குதல் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் ஆந்திர எல்லை புத்தூர் சுங்கச்சாவடியில் கட்டணம் தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் தமிழ்நாட்டை சார்ந்த கல்லூரி மாணவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளனர் என்றும் ஏராளமான வண்டிகள் உடைத்து நொறுக்கப்பட்டுள்ளனர் என்றும் இதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் அதோடு வரும் புதன்கிழமை வரை தேர்வு நடைபெறவுள்ளதால் அதுவரை தமிழக மாணவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தினாா் இதனிடையே இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழக மாணவர்களின் பாதுகாப்புக்கு வழிவகை செய்ய வேண்டும் எனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அரசியல் குழு செயலாளர் நீலபானத் நிலவன் கோரிக்கை விடுத்துள்ளார் முன்னதாக திருவள்ளுவர் அரசு மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாதிக்கப்பட்ட மாணவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் அவருடன் கட்சி நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனா்